ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி ரெசிபீஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி அழகாக கொலுவை பேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கொலு பேக் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா கொலு நம்ம எல்லா நவராத்திரிக்கு வச்சுருந்த எல்லா கொலு பொம்மையும் கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறோம். பாக்ஸையும் இறக்கியாச்சு. இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், அடியில் நல்ல நியூஸ் பேப்பர் போட்டு நல்ல இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு நாப்தலின் பால்ஸ் போட்டிங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன கரையான் பூச்சி எதுவும் வந்து வராது. பாருங்கள், நாப்தலின் பால்ஸு, இந்த பால்ஸ் போட்டிங்கன்னா எந்த பூச்சி எதுவுமே பிடிக்காது. நம்ம பொம்மையும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா பல வருஷமாக நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து நல்ல பத்திரமா இருக்கும். இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பெரிய பாக்ஸு, இது லக்ஷ்மி சரஸ்வதிக்குன்னு வச்சுருக்கு. லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகருக்காக இந்த பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம பொம்மை சைஸ்க்கு எடுத்துக்கணும் நியூஸ் பேப்பரை. பெரிய பெரிய நியூஸ் பேப்பர் தான் வேணும், சின்ன சின்னதாக எடுக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இது இப்படி சைடில் வைக்கிறேன் நான். அப்போ தான் கொஞ்சம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். பாருங்கள், பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது லக்ஷ்மியை வைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு நியூஸ் பேப்பரெல்லாம் நல்லா சுழற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட டால்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ மிடில் கேப் இருக்கு. பாருங்க, துர்க்கை பேக் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், இதுக்கு மேலேயும் நான் ஒரு பேப்பர் போட்டுட்டேன். இப்போ இதை மூடிடலாம். இது இந்த பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து பாக்ஸ் அட்டைப்பட்டி வந்து எப்போவுமே வந்து நம்ம அட்டைப்பட்டியில் வைக்கும்போது கீழே டேப்பு மேலே டேப்பு ஒட்டிடணும் இல்லையா. நீங்கள் கயிறு போட்டு கட்டினீங்கனாலும் அது தூக்கி மேலே வைக்கிறதுக்கு தான் நான் ஈஸியாக இருக்கும். லாஃப்டில் வைக்கிறதுக்கு நான் லாஃப்டில் தான் வைக்க போகிறோம். இது வந்து நாங்கள் வந்து டேப் ஒட்டிடுவோம். டேப் ஒட்டிட்டோம்னா, டேப் ஒட்டிட்டு நம்ம கயிறு போட்டு கட்டினோம்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த மாதிரி நல்ல பெரிய ப்ரௌன் டேப் வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, ப்ரௌன் டேப் ஒட்டியாச்சு. இந்த மாதிரி கீழையும் மேலே நல்லா ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம எடுக்க போகிறோம். இன்கேஸ் நம்ம எடுக்கும்போது இப்போ டிவி எங்கேயாவது இதுவாயிருந்து நெஞ்சு போயிருந்தோ இல்லை ஏதாச்சும் பூச்சி கடிச்சோ ஏதாச்சும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி டேப்பெல்லாம் போட்டு நம்ம பக்காவாக பேக் பண்ணிட்டோம்னா நம்மளோட பொம்மையும் எதுவுமே ஆகாது. நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அஷ்டலக்ஷ்மி செட்டு வைக்க போகிறேன். இது வாங்கும்போதே எனக்கு இந்த மாதிரி பேப்பரு வைக்கோல் எல்லாம் போட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ நான் இவ்வளோ வருஷமாக இப்படியே தான் வச்சுருக்கேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது எதுக்குமே நான் தூக்கியும் போடுறது கிடையாது. இது பாருங்கள், எல்லாமே அப்படியே இருக்குது இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கு அடியில் நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதே இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் சுற்றலைனாலும், உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பேப்பர் மோல்டில் செஞ்சது தான். இது பேப்பரால் செஞ்ச பொம்மைகள் தான் அஷ்டலக்ஷ்மி செட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி கவர் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு கொடுக்கும்போதே. இங்கே பாருங்கள், அஷ்டலக்ஷ்மி செட்டை ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு, இது வந்து இங்கே மிடில் கேப் இருக்கிறதுனால கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டியாச்சு.
அடுத்து பாக்ஸ் மூணாவது பாக்ஸில் நம்ம நால்வர் அப்புறமா நம்ம சாமி கல்யாணம் அதெல்லாம் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வைக்க முடியுமோ அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் வைக்க போகிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் பேப்பர் போட்டு இது பாருங்கள் அடியில் கொஞ்சம் வைக்கோல் இருந்துச்சு இந்த பாக்ஸ்லேயும் வைக்கோல் போட்டு வச்சுருக்கு. நம்ம கல்யாண பத்திரிக்கை அட்டைலாம் வரும் இல்லைங்களா அந்த எல்லாமும் இந்த அடியில் போட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டிப்னஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து எல்லாத்தையும் லாஃப்டில் வச்சிடலாம்.